எப்பவுமே அம்பிகை வழிபடுவது அப்படின்னு நம்ம நவராத்திரி காலகட்டத்தில் எப்படி வழிபடுவோம், முதல் மூன்று நாட்கள் துர்க்கையாக வழிபாடு செய்வோம் இல்லைங்களா, அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மி தேவியாக வழிபாடு செய்வோம், அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியாக வழிபாடு செய்வோம். அதாவது முதல்ல இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. இப்போ முதல்ல ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய எண்ணத்திலே அது தோன்ற வேண்டும் இல்லைங்களா. ஒரு செயலை செய்யணும் அப்படிங்கிற ஆசை, விருப்பம், எண்ணம் தோன்ற வேண்டும். அந்த விண்ணப்பம் அப்படிங்கிறது, விருப்பம் அப்படிங்கிறதும் பின்னாடி என்னவாக மாற வேண்டும், செயல் வடிவம் பெற வேண்டும் இல்லைங்களா. முதல்ல சிந்திப்பதற்கு நமக்கு அறிவு வேண்டும், அதை செயல்படுவதற்கு தைரியம் வேண்டும் இல்லையா. ஒரு சிந்தனை செய்கிறோம், அந்த சிந்தனையை செயல்படுத்துவதற்கு ஒரு தைரியம் வேணுமா இல்லையா, மனதைரியம் வேணுமா இல்லையா. அப்போது சிந்திப்பதற்கு முதல்ல நமக்கு அறிவு வேணும், அந்த சிந்தனையை செயலாக்குவதற்கு தைரியம் வேணும். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா ஒரு செயலை செய்வோம், அந்த செயலை செய்யும் பொழுது அதிலிருந்து நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும், அது ஒரு நல்லதா கெட்டதா, இந்த செயல் செஞ்சதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நமக்கு ஞானம் இருக்கணும் இல்லைங்களா. அப்போ முதல்ல பாருங்கள் இச்சா சக்தி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, முதல்ல ஒரு செயலை நாம் சிந்திக்க வேண்டும், அந்த செயல் வடிவம் பெற வேண்டும். இரண்டாவதாக அந்த செயல் வடிவத்திலிருந்து நாம் ஞானத்தை பெற வேண்டும். இதுதான் மூன்று சக்திகளாக பிரித்து நாம் வழிபாடு செய்வது. இப்போது ஏன் 9 நாட்கள் கொண்டாடுகிறோம், இது நமக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லைங்களா. இப்போ சிவம் என்பது ஒன்று தான், அப்போ ஒரு பொருளுக்கு எப்பொழுதுமே இரண்டு பக்கங்கள் உண்டு. முதல்ல ஒன்று பார்த்தீங்கன்னா நிலை பக்கம், இன்னொன்று இயங்கும் பக்கம். இதை நம்மளே எடுத்துக்கங்களேன், ஒரு நாளைக்கு 24 மணி நேரமாக நம்ம பிரித்தோம்னா 8 மணி நேரம் நம்ம தூங்கிட்டு இருப்போம் இல்லைங்களா. அப்போ சிவம் நம்மளுடைய ஆன்மாவுக்குள்ளே இருக்கும். அப்போ காலையில் எழுந்திரிச்சதும் நம்ம தூங்கிட்டே 24 மணி நேரம் இருக்க முடியுமா, நம்மளுடைய வேலைகளை செஞ்சு தானே ஆக வேண்டும். அப்போ அதற்கு என்ன வேணும், சக்தி வேணும். இப்போ சிவம் சக்தி நம்ம பிரித்து பார்க்க முடியுமா, எல்லாமே இரண்டுமே நம்முடைய உடம்புக்குள்ளே தானே இருக்குது. சிவம் நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்குது, சக்தி நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்குது இல்லைங்களா. அப்போ ஒரு பொருள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த பொருளுக்கு எப்படி இருக்கும், பொருள் அதனுடைய சக்தி இரண்டும் அந்த பொருளுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கும். அப்போ சிவம் சக்தி இரண்டுமே நம்ம எல்லாத்துக்குள்ளேயே இருக்கும். அப்போது சிவம் என்பது நிலைத்தன்மை உடையது. பாருங்கள் நைட்டு தூங்கினோம்னா நமக்கு எந்த வேலையும் கிடையாது, தூங்கிட்டு தான் இருக்கும். தூக்கத்தில் கனவு வரும், அது வேறு மாதிரியான தாட்டு இல்லைங்களா, தூங்கிட்டு மட்டும்தான் இருக்கும். ஆனால் காலையில் எழுந்திரிச்சு ஒரு வேலை செய்ய ஆரம்பித்தோம்னா பாருங்கள் நிறைய வேலைகள் இருக்கும். காலையில் சமைக்கணும், குழந்தைகளை அனுப்பணும் வேலைக்கு இல்லைங்களா, டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணணும், வீட்டுக்காரரை தாட்டி வைக்கணும், அப்புறம் துணியெல்லாம் வாஷ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கும், பலதரப்பட்ட வேலைகள் இல்லைங்களா. அதற்கு பலதரப்பட்ட சக்திகள் தேவைப்படுகிறது இல்லைங்களா. சமைக்கணும்னா என்ன பண்ணணும், ஃபிசிக்கலாக ஒர்க் இருந்தால் போதும். ஆஃபீஸ் போகிற பெண்களுக்கு மென்டலாக யோசிக்கணும், மூளையில் அறிவு இருக்குது. அப்புறம் அதே மாதிரி துணி துவைக்கணும்னு அதுக்கு ஒரு மாதிரி சக்தி தேவைப்படுகிறது, சமைக்கணும்னு அதுக்கு ஒரு மாதிரியான சக்தி தேவைப்படுகிறது இல்லைங்களா. அப்புறம் இது மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. அப்புறம் வீட்டுக்காரரை வெளியே அனுப்பிச்சுட்டு நாம் ஒரு வண்டி எடுத்துட்டு எங்காவது வெளியில் கிடக்கணும்னா அதுக்கு ஒரு மாதிரியான சக்தி தேவைப்படுகிறது இல்லைங்களா. அதனால தான் சிவம் என்பது ஒன்று தான், சக்தி என்பது எப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கும், பலதரப்பட்ட நிலைகளிலே இருக்குமா. அதனால தான் சொல்கிறாங்க ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகம் ஏழுமாய் நிற்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அந்தாதியில் அபிராம பட்டர் பாடியிருப்பார். அப்போது சக்தி என்பவள் எப்படி இருப்பாளா, ஒன்றாக அரும்புவாளாம். அரும்பு என்பது எப்படி இருக்கும், முதல்ல ஒன்றாக தான் இருக்கும் இல்லைங்களா. அரும்பு மலராகும் பொழுது அதில் நிறைய இதழ்கள் இருக்குமா இல்லையா, அது மாதிரி சக்தியானவள் ஒன்றாக அரும்புவாளாம், பல இதழ்களாக பிரிந்து பல வகையாக பிரிந்து பல விதமான சக்திகளை கொடுப்பாளாம். இப்போ நம்ம வாழ்க்கையில் கலையில் எடுத்து பாருங்கள், இப்போது லைட் இருக்குது அப்படின்னா அது ஒரு வகையான சக்தி தான் இல்லைங்களா, ஒளி ஆற்றல். இதுவே நம்ம காலையில் எழுந்திரிச்சு அயன் பண்ணுற ட்ரெஸ் வெப்ப ஆற்றல் இல்லைங்களா. இப்போ நீர் எடுத்து குடிச்சோன்னு சொல்லி சொன்னால் நீர் சக்தி அப்படின்னு சொல்லுவோம். எல்லாத்திலையுமே சக்தியானவள் நிறைந்திருக்கிறாள். அதனால தான் ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகம் ஏழுமாய் நிற்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அந்தாதியில் அபிராமப்பட்டர் பாடியிருப்பார். அப்போது சிவம் என்பது நிலைத்தன்மையுடையது, சக்தி என்பது ஒன்றாக இருந்து பலவாக பிரிந்து நம்முடைய வாழ்நாளிலே நமக்கு என்றாடும், அதாவது அன்றாடம் என்னாலுமே நமக்கு உதவக்கூடியது அப்படிங்கிறதுனால சக்தி வழிபாடு 9 நாட்கள் நாம் கொண்டாடி கொண்டு வருகின்றோம் சரிங்களா. அப்புறம் அடுத்ததாக புரட்டாசி மாதத்திற்குரிய சிறப்பு, அம்மனுக்கும் அம்மைக்கும் அதாவது அப்பனுக்கும் அம்மைக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன, நவராத்திரியை 9 நாட்கள் கொண்டாடி கொண்டு வருகின்றோம் இதெல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்ததாக இன்னைக்கு நாம் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு நாம் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா தேவியினுடைய நாமங்களும் அவனுடைய
இல்லை அவளுடைய சிறப்புகளும். அவன் அப்படிங்கிறது சிவபெருமானை எடுத்துக்கலாம். இப்போ தேவி பல ரூபங்கள் அவதாரம் பண்ணும் பொழுது ஆணாகவும் பெண்ணாகவும் மாறி மாறி வரும் பொழுது அதனுடைய நாமங்களாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா. இன்றைக்கி நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா தேவியினுடைய நாமங்களும் அதனுடைய சிறப்புகளும் அப்படிங்கிற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறோம். பொதுவாக நம்முடைய இந்தியா அப்படின்னு எடுத்தோம்னாலும் சரி, நம்முடைய பாரத நாடு அப்படின்னு எடுத்தோம்னாலும் சரி, மிகச்சிறந்த ஆன்மீக பூமி. இதில் எத்தனையோ அருளாளர்களும் அன்பர்களும் வாழ்ந்து ஆன்மீகத்தையும் அன்பையும் அறத்தையும் வளர்த்து சென்றார்கள். அப்படி வளர்த்து சென்ற அறத்தில் இரண்டு பக்கங்கள் உண்டு. ஒன்று விதித்தன செய்தல், மற்றொன்று விளக்கியன ஒழித்தல். விதித்தன செய்தல் என்று சொன்னால் எதுவெல்லாம் அறமாக சொல்லப்பட்டதோ அதன்படியாக நடந்து ஒழுங்குவது விதித்தன செய்தல். இன்னொன்று பார்த்தோம்னா விளக்கியன ஒழித்தல் அப்படின்னு பார்த்தோம்னா எதுவெல்லாம் அறம் அல்லாததாக சொல்லப்பட்டதோ அதன்படி நடக்காமல் இருப்பது. எதுவெல்லாம் அறமாக சொல்லப்பட்டதோ அதை செய்வது, அது விதித்தன செய்தல். இன்னொன்று எதுவெல்லாம் அறம் அல்ல என்று சொல்லப்பட்டதோ அதன்படியாக நடக்காமல் இருப்பது ஒரு வகையான அறம். இப்படி இரண்டு வகையாக சொல்லி வைத்தார்கள். இந்த இரண்டு அறத்தையும் பேஸ் பண்ணி தான் இரண்டு காப்பியங்கள் எழுதப்பட்டது. ஒன்று கம்பராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். முதன் முதலாக தோன்றிய வேதங்கள் நான்கு, அதிலிருந்து இரண்டு காப்பியங்கள் எழுதப்படுகிறது. ஒன்று கம்பராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். கம்பராமாயணம் விதித்தன செய்தல் என்ற கொள்கை இப்படி எழுதப்பட்டது. அதிலே காப்பிய தலைவனாக வரக்கூடிய ராமபிரான் அப்படின்னு பார்த்தோம்னா அது எதுவெல்லாம் அறமாக விதிக்கப்பட்டதோ அதன் வழியாக நடந்து ஒழுங்குகின்ற வழியாக அவர் நடப்பார். அவர் ராமபிரானை கதாநாயகனாக காப்பிய தலைவனாக கொண்டது கம்பராமாயணம். இன்னொன்று விளக்கியன ஒழித்தல் அப்படின்னு பார்த்தோம்னா எதுவெல்லாம் அறம் அல்லாததாக சொல்லப்பட்டதோ. இப்போ மகாபாரதம் எடுத்தோன்னு சொல்லி பார்த்தோம்னா துரியோதனன் தான் காப்பிய தலைவன் இல்லைங்களா. அவன் எதுவெல்லாம் அறம் இல்லைன்னு சொன்னோம்னா அதன் வழியாக தான் நடந்திருப்பான் காப்பிய தலைவனாக இல்லைங்களா. அப்படி எழுதப்பட்டது தான் மகாபாரதம். அப்புறம் அதிலிருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நுட்பமாக அதனுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக புராணங்கள் எழுதப்பட்டது. அதிலே சிவனுக்குரிய புராணங்கள் 10, விஷ்ணுவுக்குரிய புராணங்கள் 4, பிரம்மாவுக்குரிய புராணங்கள் 2, அக்னிக்கு 1, சூரியனுக்கு 1. இது நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்டிங்கன்னா தான் நான் சொல்கிற விஷயங்களெல்லாம் விளங்கிக் கொள்ள முடியும். இப்போது இப்போ என்ன பண்ணுறோம், முதன் முதலாக தோன்றிய வேதங்கள் 4, அதிலிருந்து 2 காப்பியங்கள் எழுதப்பட்டது. ஏன்னா வேதங்கள் சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்டது, அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் எளிதாக உள்வாங்க முடியாது. அதை கதை வடிவிலே சொல்ல வேண்டும் என்பதற்காக 2 காப்பியங்கள் எழுதப்பட்டது. அந்த காப்பியங்களில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் இன்னும் நுட்பமாக சொல்ல வேண்டும் என்ற கருணத்திற்காக பின்னாடி என்ன பண்ணுது, புராணங்கள் எழுதப்பட்டது. இல்லை விஷ்ணுவுக்குரிய புராணங்கள் 4, சிவனுக்குரிய புராணங்கள் 10, பிரம்மாவுக்குரிய புராணங்கள் 2, சூரியனுக்கு 1, அக்னிக்கு 1. இப்போ சிவனுக்குரிய புராணங்கள் 10 சொல்கிறேன் பாருங்க. சிவபுராணம், லிங்க புராணம், பவிஷ்ய புராணம், பிரம்மாண்ட புராணம், மச்ச புராணம், கூர்ம புராணம், வராக புராணம், வாமன புராணம், மார்க்கண்டேய புராணம், கந்த புராணம். இதான் சிவனுக்குரிய புராணங்கள் 10. இந்த சிவனுக்குரிய 10 புராணங்களிலே 10 விதமான கதைகள், 10 விதமான நாமங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் எல்லா நாமங்களும் இறைவனை சென்று சேரக்கூடிய விதம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதிலே 10வதாக சொல்லப்படுகிறது தான் மார்க்கண்டேய புராணம். மார்க்கண்டேய புராணம் என்பது மார்க்கண்டேய மகரிஷியினால் எழுதப்படுகிறது. இதில் தான் சக்தியுடைய நாமங்கள் என்னென்ன, அதனுடைய பெருமைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி மார்க்கண்டேய மகரிஷி சொல்வதாக சொல்லப்படுகிறது. இப்போ சக்தியினுடைய நாமங்களுடைய பெருமைகளை பற்றி யார் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா சிவபெருமானே பரமேஸ்வரிக்கு சொல்கிறார். அதாவது சக்தியுடைய நாமங்களுக்கு என்னென்னலாம் பெருமை இருக்குது அப்படிங்கிறத சிவபெருமானே பரமேஸ்வரி கிட்ட சொல்கிறாராம். என்னென்னு சொல்கிறாராம், மார்க்கண்டேய புராணத்திலே 700 ஸ்லோகங்கள் இருக்கிறது, எப்படி மகாபாரதத்திலே பகவத்கீதை நடுநாயகமாக விளங்கி கொண்டிருக்கிறதோ அதே மாதிரி மார்க்கண்டேய புராணத்திலே தேவியருடைய 700 ஸ்லோகங்கள் நாமங்கள் தான் நடுநாயகமாக இருக்கிறது. அந்த 700 ஸ்லோகங்கள் 13 அத்தியாயங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 13 அத்தியாயங்களும் தேவியுடைய நாமங்களை பற்றியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ 13 அத்தியாயங்களில் 700 நாமங்கள் சொல்லப்படுகிறது. அதற்கு என்ன பேர்னா சப்த சதி அப்படின்னு பேர். சப்தம் என்று சொன்னால் என்ன அர்த்தம், சப்த சுவரங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. சப்தம் அப்படின்னு சொன்னாங்களே 7 அப்படின்னு அர்த்தம். சதி அப்படின்னா 100ன்னு அர்த்தம். சதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சதம்னா 100. இப்போ சதி அப்படிங்கிறது அம்பாளை குறிக்கக்கூடிய மந்திரங்கள் அப்படிங்கிறதுனால சதின்னு சொல்கிறோம். இப்போ சப்த சதி அப்படின்னா 700 ஸ்லோகங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ 700 ஸ்லோகங்களிலே அம்பாளுடைய பெருமையை பற்றி, அம்பாளுடைய நாமங்களை பற்றி மார்க்கண்டேய மகரிஷி எழுதியிருக்கிறார். இதனுடைய பெருமை என்னன்னு பார்த்தோம்னா தேவர்களில் எங்கனம்
கரியாக இருக்கக்கூடியவர் மதிக்கப்படுகிறாரோ, அப்படி யாகங்களில் எவ்வாறு அசைமேத யாகம் புண்ணியம் பெற்றதோ, அதாவது சிறப்பு பெற்றதோ, அதே மாதிரியான சிறப்பை உடையது தேவியினுடைய நாமம் அப்படின்னு சொல்றார். இந்த தேவியினுடைய நாமத்தை சிந்திப்பவர்கள் என்று சொன்னால் யாரெல்லாம் சிந்திக்கிறார்களோ, தேவியுடைய நாமத்தை அனுதினம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் நேராது. அவர்கள் யுத்த காலத்திலே அகப்பட்டு கொண்டார்களானால், எதிரிகிட்ட அகப்பட்டுட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. எந்த ஒரு சங்கடத்திலும் தேவியானவள் அவர்களை காப்பாற்றுவாள். அது மாதிரி மந்திர தந்திர எந்திரங்களால் செய்யப்படுகின்ற எந்த ஒரு செய்கையாக இருந்தாலும், தேவியினுடைய நாமத்தை எவன் ஒருவன் நெஞ்சிலே தரித்து கொண்டிருக்கிறானோ, அவனுக்கு இந்த மந்திர தந்திர எந்திரத்தால் எந்த ஒரு தீங்கும் நேராது. அதே மாதிரி எவனொருவன் தவிர்க்க முடியாத, தாங்க முடியாத சங்கடத்தில் சிக்கிக்கொண்டிருக்கின்றானோ, அவனெல்லாம் தேவியுடைய நாமத்தை சொல்வானாயின் அவன் அந்த சங்கடத்திலே இருந்து எளிதில் வெளியாக வெளியேறிவிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதே மாதிரி பாருங்க, நீரில் தோன்றியவர்களாக இருந்தாலும், நிலத்தில் தோன்றியவராக இருந்தாலும், பூலோகத்தில் தோன்றியவராக இருந்தாலும், ஆகாயத்திலே தோன்றியவராக இருந்தாலும், வேத ஒரு மந்திரங்களால் தோன்றியவராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் தேவியினுடைய நாமத்தை சொல்பவர்களிடத்தை அருகிலே வர முடியாது. அவர்களாலும் தேவியினுடைய நாமத்தை சொல்கின்ற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தீங்கு ஏற்படாது. இப்படியெல்லாம் தேவியினுடைய நாமத்தை பற்றிய பெருமைகளை அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். சரிங்களா? இந்த சப்தசதி அப்படிங்கிற மந்திரம் 700 ஸ்லோகங்களை உடையது. இந்த மந்திரத்திலே வரக்கூடிய தேவியினுடைய நாமத்தை பின்னாளிலே லலிதா சகஸ்ர நாமமாக எழுதினார். இப்ப லலிதா சகஸ்ர நாமம் என்பது தேவியே சொல்ல சொல்ல வாக்தேவதைகளை வைத்து எழுதப்பட்டதுதான் லலிதா சகஸ்ர நாமம். இப்ப லலிதா சகஸ்ர நாமம் சமஸ்கிருதத்திலே சொல்லப்பட்டது. அப்ப நமக்கெல்லாம் எளிதாக இருக்குமா லலிதா சகஸ்ர நாமம் சொல்றது படிக்கிறது எளிதாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, சமஸ்கிருதம் படிக்கிறது இன்னும் நமக்கு கொஞ்சம் சரியான வழியில பயிற்சி வைக்கப்படவில்லை இல்லைங்களா? அது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். என்னை மாதிரி சொற்பொழிவாளர்கள் கூட நிறைய சமஸ்கிருதத்தில் வரக்கூடிய மந்திரங்களை எல்லாம் படிக்கிறோம். ஆனால் எவ்வளவு தூரம் படிச்சு நாங்கள் பொருள் சொல்ல முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா, அது கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி தமிழோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான் இல்லைங்களா? அப்போ அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே லலிதா சகஸ்ரநாமம், இப்போ பாருங்க, சப்தசதி மந்திரத்தை ஒட்டி வரக்கூடியது லலிதா சகஸ்ரநாமம். லலிதா சகஸ்ரநாமம் எழுதப்பட்டது அப்படின்னா, வாக்தேவதைகளை வைத்து அம்பாலே சொல்ல சொல்ல வாக்தேவதைகளால் எழுதப்பட்டதுதான் லலிதா சகஸ்ரநாமம். அதுக்கப்புறமா லலிதா சகஸ்ரநாமம் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது. சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட லலிதா சகஸ்ரநாமத்தை படிப்பது நமக்கு கொஞ்சம் சற்று சிரமமான காரியம் அப்படிங்கிறதுனாலே, பின்னாளிலே அபிராமப்பட்டதால் எழுதப்பட்டது தான் அபிராமி அந்தாதி. இப்போ அபிராமி அந்தாதியிலே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டால், லலிதா சகஸ்ர நாமத்தில் என்னென்னவெல்லாம் அம்பாள் சொல்லியிருக்கிறாளோ அதையெல்லாம் வைத்து எழுதப்பட்டது தான் அபிராமி அந்தாதி.